கதிபதி அப்படின்னாலே என்னதுன்னு கேட்டா, நம்ம வந்து அது நம்ம தொழிலுக்காக நம்ம கரியருக்காக நினைக்கிறோம். அது வந்து கர்மஸ்தானம், கர்மாதிபதி யாரு சனீஸ்வரர் பார்க்கலாம். சோ மகரம் தான் நம்மளுடைய கர்மத்தோட இதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம லக்னத்துல இருந்து நம்ம ராசியிலேருந்து 10ஆம் இடம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்றது. முக்கியமாக நம்மளுடைய கர்மாக்கள் எங்க டெபாசிட் ஆயிருக்குங்கிறத நம்ம ராசியிலேருந்து 10ஆம் இடம் வச்சு தான் நம்ம பண்ற தொழிலை கண்டுபிடிக்க முடியும். சாதாரணமாக 10ஆவது வீட்டு கதிபதி அப்படின்னாக்க, நம்ம என்ன கர்மா இந்த ஜென்மத்துல நம்ம இருக்கு அதை நம்ம முடிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிறது 10ஆவது வீட்டுக்கு அதிபதியானவர் தான் நமக்கு சொல்றாரு. ஆனா என்ன கர்மான்னு கண்டுபிடிக்கிறது ராசி. ஆனா அது எந்த இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தேன், நவாம்சத்துல 4ஆவது வீடு. அதனாலதான் 65th நவாம்சா, 65ஆவது நவாம்சம் அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளுடைய எக்ஸிட், நம்மளுக்கு வரப்போற வியாதி, நமக்கு எப்படி உடம்பு வரப்போகுது, நம்ம எப்ப எக்ஸிட் ஆக போறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த 65th நவாம்சம் மூலமா தான் நம்ம பார்ப்போம். ஸோ அது மாதிரி வந்து இது ரொம்ப டீப்பா, அதுக்குள்ளே நம்ம ஸ்லோகங்கள் சொல்லி அதுக்குள்ள ஜபங்கள் ஜாஸ்தி. 4th ஹவுஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஜபிக்கணும், நிறைய மந்திரங்கள் ஜபிக்கணும், மாலைகள் ஜபிக்கணும். அது எந்த பிளானட் அதுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம ஜபிச்சு நமக்கு வரப்போற உடம்புக்கு வரப்போறதுலேருந்து கொஞ்சம் முறை நம்ம இதை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது டிக்டம். இப்போ வந்து நம்ம சொல்ல போறோம், 10ஆவது வீட்டுக்கு அதிபதியானவர் நம்மளுடைய முதல் பாவம் லக்னம் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவோம். நல்லது பண்றது நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்மளுடைய குடும்பத்தாருக்கு ஹெல்ப் பண்றது, மக்களுக்கு ஹெல்ப் பண்றது. ஏன்னா நம்மளுடைய அது என்னன்னு கேட்டா கர்மமும் தர்மமும் ஒன்னாக இருக்கு. ஏன்னா 10ஆம் வீடு அப்படிங்கும்போது அது கேந்திரஸ்தானம் இல்லையா, கர்மம். அதே லக்னம் வரும்போது தர்மம் கர்மம் வருது. ஸோ கர்ம தர்மாதி அப்படின்னு வரும்போது நம்ம வந்து தாய் தந்தைகளை பார்த்துக்கிறது, நம்ம கூட பிறந்தவளை பார்த்துக்கிறது, நம்மளுடைய சார்ந்த மக்களை நல்லது பண்றது, இதெல்லாம் நம்மளுடைய கர்மாக்கள். நம்ம வந்து இப்ப சப்போஸ் சுக்ரன் ஒரு அந்த இடத்துல வந்து 10ஆவது சுக்ரனா இருந்து அந்த சுக்ரன் வந்து லக்னத்தை இருந்தேனாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், மக்களை எல்லாம் அந்த பியூட்டி பார்ஷ் பியூட்டிஷியனா இருந்துட்டு நல்லபடியா அவளுக்கு வந்து நம்ம மேக்கப் எல்லாம் போட்டு கொடுத்து, இல்லை நம்ம வந்து அழகு சார்ந்த ஏதாவது விஷயத்த புடவை வியாபாரம் பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கும் அழகுபடுத்துறது. அடுத்த வாளுக்கு இந்த மாதிரியான ஒரு தொழில் பண்ணுவோம். அப்போ அதே சமயத்துல 10ஆம் வீட்டுக்கு அதிபதியானவர் நமது 2ஆம் வீட்டுக்கு வரும்போது நம்ம வந்து இது என்ன சாப்பாடு கிஃப்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம். நம்ம நிறைய நம்மளுடைய தொழில் வந்து கொஞ்சம் சாப்பாடு ரிலேட்டடா இருக்கும், ஏதாவது ஃபுட் ரிலேட்டடா இருக்கும், இல்லாட்டினா யாருக்காவது கிஃப்ட் பொருள் பண்றதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி குடும்பத்தை சார்ந்தது சாப்பாட்டுக்கு வாய்க்கு நம்ம போறது இல்லையா, அந்த மாதிரி விஷயத்துல நம்மளுடைய கர்மாக்கள் அதுல இருக்கு. குடும்ப ரிலேட்டட்லயும் சொல்லலாம். அதாவது 2ஆம் வீடு அப்படிங்கிறது சாப்பாடு மட்டும் இல்ல, நம்மளுடைய ஃபேமிலி, நம்ம தனம் பொருள் இல்லையா. அதனால நம்ம வந்து பணத்தை வச்சு கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய உணவு சார்ந்த வியாபாரமா இருக்கலாம்,